ஏற்கனவே சொன்னேன்ல இவ்வளவு ஜெயிக்கும் சொன்னேன், அதுபடி நடந்திருக்கு. ஓகே சார். தேர்தலில் அப்போதான் அந்த தலை கலைஞர் வந்து தலையீடு இல்லை அந்த தேர்தலில். ஓகே, அதனால தோத்துருக்கு. ஒரு சில தானா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரே தான் ஆறு நாள் அப்படின்னு இருந்து தேர்தல் நடத்துறதுனால, சர்வாதிகார முறையில் தேர்தல் நடத்துறதுனால இந்த விளைவு திமுக ஏற்படும். ஓகே சார். திமுக தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது. ஓகே சார். திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணம்னா அது யார சொல்லுவீங்க சார் நீங்க? ஸ்டாலின் தான் முக்கிய காரணம். அதை வேணா திருப்பி ஆளுநர் தான் அழகிராஜன் அவர் தான் எல்லாம் இருந்தார். ஸ்டாலின் தான் முக்கிய காரணம். தலைவர் தலையீடு இந்த தேர்தலில் இல்லை. மாவட்ட தன்னுடைய சாக்கெட்ல எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, ஜால்ரா மாவட்ட செயலாம் கையில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணதுனால இதெல்லாம் ஏற்பட்டது. இந்த தோல்வி பெரிய முக்கிய காரணம். ஓகே ஓகே சார். சார், மீண்டும் நீங்க திமுகவில் இணைஞ்சா அதில் நீங்க எந்த ஆக்டிவான ரோலில் பிளே பண்ணுவீங்க சார்? திமுக இணையதை பற்றி அப்புறம் பேசுவீங்க. நான் நேரத்தே சொல்லியிருக்கேன், பல நிபந்தனைகள் வச்சிருக்கேன். அந்த நிபந்தனைகள்லாம் எடுத்துக்கிட்டதான் திமுக சேருவேன் சார், இல்லைன்னா திமுக சேர மாட்டேன் சார். ஒரே ஒரு கேள்வி, தொண்டர்களுக்காக நான் குரல் கொடுத்தேன், அந்த தொண்டர்களுக்கு திருப்பி குரல் கொடுப்பேன். அதை வந்து அவங்க ஏற்றுக்கணும், பேசுகிறனா நான் திமுக இணைய மாட்டேன். ஓகே சார். நீங்க திமுக தோற்றதுக்காக இனிப்பு வழங்கினா ஒரு தகவல் வருது, அது உண்மையா? அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தவறுங்க. சரிங்க சார். நன்றி சார். சும்மா அதெல்லாம் தவறு. நான் பாட்டு உட்காந்துருந்தான் பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான் உள்ள வந்துட்டோம். சரிங்க சார். நன்றி சார்.